பாஜகவின் வாக்கு சதவீத உயர்விற்கு கூட்டணி கட்சிகளே காரணம் எனவும், சீமான் மாதிரி தனித்து நின்று வாக்குகளை பெற்றால் அப்பொழுது அதனை ஏற்றுக்கொள்வதாக திமுக எம்பி துரை வைகு தெரிவித்துள்ளார். பாஜக வாக்கு தமிழகத்தில் அதிகரிச்சிருக்கு, வருங்காலத்தில் பெரிய வெற்றி அடையும். 23 இடங்களை போட்டி போட்டிருக்காங்க நினைக்கிறேன். 11 இடங்கள்ல டெபாசிட்டை இழந்திருக்கிறாங்க பாரதிய ஜனதா கட்சி. இது வளர்ச்சின்னு சொல்றீங்களா நீங்க? அதே நேரத்தில் சென்ற முறை 9 இடங்கள்ல போட்டி போட்டு அவங்க வந்து வாங்கின வாக்கு சதவீதம் வந்து கிட்டத்தட்ட 9, இந்த இடம் வந்து 11% நினைக்கிறேன், 11%. ஆனால் 9 இடங்களில் அவங்க போட்டி போட்டு வாங்கினதை விட இப்போ 23 இடங்களில் போட்டு அவங்க 11% வாங்கியிருக்காங்க. அப்படி கம்பேர் பண்ணும்போது பார்க்கணுன்னா அது வாக்கு சதவீதம் குறைஞ்சிதான் இருக்குன்னு சொல்ல முடியும். அது மாத்திரம் இல்லாமல் 23 இடங்களில் போட்டி போட்ட இடங்களில் 11 இடங்களில் டெபாசிட் இழந்திருக்கிறாங்க. அது இல்லாமல் பாஜக கூட்டணியில் பிற இயக்கங்கள், பாமகங்கிற ஒரு வலுவான இயக்கம், அவங்களுக்கு ஒரு வாக்கு வங்கி இருக்குது. அது இல்லாமல் தமிழ்நாடு இருக்க அத்தனை ஜாதி கட்சிகளும் சேர்த்துக்கிட்டாங்க அவங்க. அது இல்லாமல் சில தனிநபர்களுடைய செல்வாக்கு இருக்குது. இப்போது நம்ம பெரம்பலூர் பக்கத்தில் இங்கே நம்ம ஐயா அவங்க போட்டி போட்டிருக்கிறாங்க. பாரிவேந்தர் போட்டி போட்டிருக்கிறாரு. அங்கே வடக்க வந்து ஏசிஎஸ் அண்ணன் போட்டி போட்டிருக்கிறாங்க. இது மாதிரி சில நபர்கள், செல்வாக்கு பெற்ற நபர்கள் சில போட்டி போட்டு அவங்களுடைய வாக்குகளும் பொறுத்தவரைக்கும் பாஜக சேர்ந்திருக்கு. அண்ணன் டிடிவி அந்த இது அவரும் அந்த கூட்டில் தான் இருக்கிறாரு. அவரும் இந்த மாதிரி நபர்கள், செல்வாக்கு பெற்ற நபர்களுடைய வாக்கும் பாஜக சேர்ந்திருக்கு. எல்லா விட்டு சீமா அண்ணனை மாதிரி தனியாக நிற்க சொல்லுங்கள், நாங்கள் வாக்கு வங்கி வளர்ந்துருக்கு சொல்லுங்கள், நான் ஒத்துக்கிறேன். நான் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.